ரோமையர் எட்டாம் அதிகாரம். தூய ஆவியர்களும் வாழ்வு. ஆகவே கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவின் சட்டம் பாபம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாகும் சட்டத்தினின்று என்னை விடுவித்துவிட்டது. ஊனியல்பின் காரணமாய் வலுவற்றிருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார். அதாவது உன் இயல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் சொந்த மகனை அனுப்பி மனிதனுள்ள பாவத்திற்கு முடிவு கட்டினார். உன் இயல்புக்கேற்ப நடவாமல் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப நடக்கும் நாம் திரு சட்டத்தின் நெறிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவ்வாறு செய்தார். ஏனெனில் உன் இயல்புக்கேற்ப வாழ்வோரின் ஆட்டமெல்லாம் அந்த இயல்புக்குரியவற்றின் மீதே இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப வாழ்வின் ஆட்டம் ஆவிக்குரியவற்றின் மீதே இருக்கும். ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே. ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது. அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருப்பதில்லை, இருக்கவும் முடியாது. ஊனியலுக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்த செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்த செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் உன் இயல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை. அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் உன் இயல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போயிறீர்கள். ஆனால் தூயாவின் துணையால் உடலின் தீய செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாகும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். ஆதலால் நாம் அப்பா தந்தையை என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகிர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பெறு உடையவர்களாயிருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிலிருந்து உரிமை பெறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். வரப்போகும் மாட்சி, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பை பேர் அவளோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தியவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கி இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே வேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் குடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கப் போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை இது நோக்கி பெரும் மூச்சு விடுகிறோம். நமக்கு மீட்பு கிடைத்துவிட்டது. எனினும் இதில் நோக்கும் அளவில்தான் அது கிடைத்துள்ளது. கண்ணுக்கு தெரிகிறதை நோக்குதல் இது நோக்கு ஆகாது. ஏற்கனவே கண்ணால் காண்கிறதை எவராவது இது நோக்குவாரா? நாமோ காணாத ஒன்றை இது நோக்கி இருக்கும்போது அதற்காக தளரா மனத்தோடு காத்திருக்கிறோம். இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார்தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெரும் மூச்சின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை திருவி ஆயும் கடவுள் தூய ஆவியார் மனநிலையை அறிவார்.
தூய ஆவியார் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேறனவராய் இருக்க வேண்டுமென இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். கடவுளின் அன்பு, இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம்? கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகன் என்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே, அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து என் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? கிறிஸ்தின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக் கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? இதுதான் நம்மை பிரிக்க முடியும். உம் பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம், வெட்டுவதற்கு நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகிறோம் என மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ, வான தூதரோ ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை.